சிவராஜ் மெடிக்கல் காலேஜஸ் சித்தா ஹோமியோபதி இயற்கை மற்றும் யோகா மருத்துவ படிப்பிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9842721500. மதுரையில் 120 ஆண்டுகள் பழமையான மேலமடை சாவடி கட்டிடத்தை நெடுஞ்சாலைத்துறை இடித்துள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. முகம் தெரியாத ஒருவருக்கு உதவும் வகையில் தமிழர்களின் பண்டைய செயல்பாடுகளில் ஒன்றாக சாவடிகள் சத்திரங்கள் செயல்பட்டு வந்ததை நமது வரலாற்றில் காண முடியும். வழிப்போக்கர்கள் தங்கி இளைப்பாறி செல்ல வசதியாக தமிழகத்தின் பல இடங்களில் பல்வேறு காலங்களில் சாவடிகள் அமைக்கப்பட்டது. அந்த வகையில் மதுரை மேலமடை வழியாக செல்லும் வழிப்போக்கர்கள் தங்கி இளைப்பாறவும் ஊர்க்காரர்களின் குறை நிறைகளை பேசி தீர்க்கும் சபையாகவும் மேலமடை சாவடி விளங்கியது. கள்ளழகர் எதிர்சேவை முடித்துவிட்டு வரும் பக்தர்கள் இங்கு தங்கி இளைப்பாறி செல்வது வழக்கம். வெட்ட வெயிலிலும் கொட்டும் மழையிலும் பேருந்திற்காக நிற்கும் ஏழை எளிய மக்களின் காத்திருப்பு கூடமாகவும் மேலைமடை சாவடி விளங்கியது. மதுரையில் மேலைமடையில் வண்டியூர் கண்மாய் கரையில் அமைந்துள்ளது இந்த மேலமடை சாவடி. பழமையான சுண்ணாம்பு கலவைகளால் செய்யப்பட்ட பெரிய தூண்கள், விலை உயர்ந்த தேக்கு மரங்களை கொண்ட மேற்கூரை என பழமையான கட்டிடக்கலை அமைப்பை கொண்டது. 1905 கட்டப்பட்ட இந்த சாவடி பழமை மாறாத மதுரை நகரின் மரபு சின்னங்களில் ஒன்றாக அறிவித்து பாதுகாக்க தகுதி வாய்ந்தது. இந்த சூழலில் சாலை விரிவாக்க பணிக்காக இந்த கட்டிடத்தை நெடுஞ்சாலைத்துறை இழித்து தரைமட்டமாக்கியது, ஏழை எளிய மக்கள் இளைப்பாறும் இடமாக 120 செயல்பட்டு வந்த சாவடியை நெடுஞ்சாலைத்துறை இடித்துள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது.